வெறும் 15 கிலோமீட்டர் நீள கடற்கரை, வரைபடத்தில் ஒற்றை புள்ளி போல தெரியும் நிலப்பரப்பு, மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் துறைமுகம், சோக கதைகள் கூறும் சிதிலங்கள். இப்படி தனுஷ்கோடி என்றாலே அதன் அழிவை பற்றிய கதைகள்தான் அதிகம் பேசப்படுகின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவுக்கு ஏன் தனுஷ்கோடி மிகவும் முக்கியம் என உங்களுக்கு தெரியுமா? இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே தனுஷ்கோடி ஏற்றுமதி இறக்குமதி நடக்கக்கூடிய முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கிறது. 520 நிறுவனம், 320 நிறுவனம் என அந்த காலத்திலேயே பங்குதாரர்கள் பலர் இணைந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்திருக்கும் தகவல்களை சில வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மேலும் அன்றைய பர்மாவில் மரங்களை வெட்டி போட்டால் அது கடலின் ஓட்டத்தில் தனுஷ்கோடியைத்தான் வந்து அடையுமாம். அப்படித்தான் விலை உயர்ந்த தேக்கு போன்ற மரங்கள் தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டதாக செவிவழி செய்திகள் பல கூறப்படுகின்றன. பின்னர் 1450களில் ஏற்பட்ட கடும் சூறாவளி காரணமாக இங்கிருந்த துறைமுகம் உருக்குலைந்து போய் அங்கிருந்து நடந்து வந்த வணிகமும் நின்று போயிருக்கிறது. பின்னர் காலப்போக்கில் ஒரு சாதாரண மீனவ கிராமமாக தனுஷ்கோடி மாறியிருக்கிறது. ஆனால் ஆங்கிலேயர்கள் தனுஷ்கோடியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த குட்டி மீனவ கிராமத்திற்கு ஒரு நகர்ப்பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்டு வந்தனர். ரயில் நிலையம், தபால் நிலையம் என ஒரு டவுன் அந்தஸ்தை பெற்றது தனுஷ்கோடி. இது தவிர இலங்கைக்கு மிக அருகில், அதாவது வெறும் 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் இருநாட்டு மீனவர்கள் சந்திக்கும் ஒரு மையமாக தனுஷ்கோடி அப்போது இருந்திருக்கிறது. சிலங்கா வந்து எங்க அப்பா வந்து போயிருக்காப்ல. போகும்போது அப்போலாம் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போலாம் இங்கிருந்து சிலங்காவுக்கு எல்லாமே நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போலாம் வந்து போலீஸு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. அகதிகள் வந்து வந்துகிட்டு இருக்கும், போய்கிட்டு இருக்கும், எதுவுமே கிடையாது. இப்போ பாதி பேர் தனுஷ்கோடியில் உள்ளவங்க ஏகப்பட்டு பேர் கொண்டு போகிறது வித்துட்டு சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாப்பில் அப்போ பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு யாருமே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே போட்மயில் எக்ஸ்பிரஸ் எனும் ரயில் போக்குவரத்தை தொடங்கிய ஆங்கிலேயர்கள் அதன் மூலம் தனுஷ்கோடியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றனர். சென்னை எக்மோரில் இலங்கைக்கு டிக்கெட் எடுத்தால் போட்மயில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகள் தனுஷ்கோடி வந்தடைவார்கள். பின்னர் அங்கிருந்து கப்பல் மூலம் பயணிகள் அனைவரும் இலங்கையின் மன்னார் பகுதியை வந்தடைவார்கள். மிக வெற்றிகரமான ரயில் திட்டமாக இயங்கிய போட்மயில் எக்ஸ்பிரஸ் திட்டம் சுதந்திரத்திற்கு பிறகு தனுஷ்கோடி வரை மட்டும் சுருங்கி போனது. 1966 ஏற்பட்ட புயல் அந்த ரயிலுக்கும் ஏன் தனுஷ்கோடிக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்து போனது. எங்களுக்கு எங்க அப்பா சொன்னது காத்து இந்த கச்சாங்காத்து மலையமா வந்துகிட்டு இருந்திருக்கு. அப்ப போய் எப்பவும் படுக்கிற மாதிரி படுக்கிற நைட்டு நேரத்துல சட சடந்து வீடுகள்லாம் உடஞ்சி போகிற மாதிரி தண்ணி உடஞ்சிட்டு ஓடி இருக்கு. வெளியே வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ மகனியப்பா எல்லாம் வீடுகள்லாம் தண்ணியில் போகுது அப்படின்னு சொல்லி கத்த உடனே அப்புறம் போய் போய் பார்த்துருக்காரு. அவர் இப்போ வந்த நேரத்தில் நல்லா வெள்ளத்தில் போய் ஒரு ரயில்வே கம்பியில் பிடிச்சிட்டாரு. இந்த ஃபோன் கம்பி போட்டுருக்காங்க. ஃபோன் கம்பியை பிடிச்சி பிடிச்சி கார வந்து அவெல்லாம் துண்டு துணி கட்டின துணியோடு சரி, மற்ற இதெல்லாம் எடுக்க முடியலை. எல்லோரும் உயிர் தப்பணுங்கிறதுக்காக மண்ணை திட்டு ஓடிட்டாங்க மேலே. அதை ட்ரெயினையே ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் தான் அந்த தண்ணி அங்கேருந்து உடச்சிட்டு இங்கே வந்தது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ரைந்த இது தண்டவாளம் பூரா வெறும் புணமாக தான் கிடந்துருக்கு. ரொம்ப கொலைப்பட்டார். நிறைய பேர் தண்ணியில் போகல. எங்கள் அண்ணால் பார்த்தேன்டா, முடிஞ்சளவை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. மற்றவங்களாம் போயிட்டாங்க. புவியியல் அரசியல் முக்கியத்துவத்தைப் போல சுற்றுச்சூழல் ரீதியாகவும் தனுஷ்கோடிக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடல்கள் சந்திக்கும் பகுதி என்பதால் ஆமை, டால்பின்கள், பவளப்பாறைகள் ஆகியவற்றின் முக்கிய இருப்பிடமாக தனுஷ்கோடி இருக்கிறது. ஒருவேளை தனுஷ்கோடி பகுதியில் பவளப்பாறைகள் அழிந்து போனால் இந்திய கடல் பகுதியில் மீன்வளம் குறைவதோடு மட்டுமின்றி உயிர் சூழல் பாதிப்பும் ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பள்ளியிருத்தன்மையை வந்து பாதுகாப்பதில் வந்து முக்கியமான பகுதியாக தனுஷ்கோடியை சொல்லலாம். நிறைய உயிர் வளங்கள், கடல் வளங்கள் வந்து அங்கே நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பவளப்பாறைகளை தான் அங்கே சொல்லணும். டால்ஃபின், மற்ற உயிரினங்கள் வாழ்ந்தாலும் கூட பவளப்பாறைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய 21 தீவுகளிலையும் முக்கியமான வளங்களாக சொல்லலாம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த பவளப்பாறைகள் வெட்டி எடுப்பது, அப்புறம் அரிய வகை கடல் வாழ் உயிரினங்களை நம்ம அழிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பகுதி மீண்டும் வந்து இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கடல் வளங்களையும் அந்த உயிரினங்களையும் இந்த சமயத்தில் நம்ம பாதுகாக்கணும். கண்டிப்பாக பாதுகாத்தோம்னா தனுஷ்கோடி வந்து மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்று ஒரு நகரமாக மாறுவதற்கு வாய்ப்பு. புயலின் கோர தாண்டவத்தில் தனுஷ்கோடியே மண்ணுக்குள் புதைந்ததால் அது வாழ தகுதியற்ற நகரம் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட பேய் நகரம் போல காணப்பட்ட தனுஷ்கோடி சமீபத்தில் தான் புத்துயிர் பெற்றிருக்கிறது. ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகளின் ஹாட்ஸ்பாட்டாகவும் ஆகியிருக்கிறது.
இந்திய அரசின் தொடர் கண்காணிப்பின் கீழும் இந்த பகுதி இருந்து வருகிறது. ஆனால் சுற்றுலா மட்டுமல்லாமல் வணிகம், கடல் போக்குவரத்திற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த பகுதியில் சிறப்பாகவே இருக்கின்றன. இறந்து போன தீவுகளை கூட மீட்டெடுக்கும் தொழில்நுட்பங்களை கொண்டிருக்கும் தற்காலத்தில் இன்னும் அழகு குறையாமல் திகழும் தனுஷ்கோடியை மாதிரி தீவாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதே உள்ளூர் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.